வெல்கம் டு வானதீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சட்னி, சின்ன வெங்காய சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த சட்னியை நம்ம தண்ணி ஊற்றாம தான் அரைக்க போகிறோம், அதனால் இது ஒரு வாரம் வரைக்கும் கூட கெடாமல் இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 10 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 7 காஞ்ச மிளகாயை போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் லைட்டாக ஃப்ரை பண்ணி உடனே எடுத்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். அப்புறம் இதில் ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து இதில் போட்டுக்கலாம். இதை இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா செவந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டுக்கலாம். இதை லைட்டாக ஒரே ஒரு வாட்டி கிண்டிட்டு இது எல்லாத்தையும் நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மிளகாய், சின்ன வெங்காயம், புளி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பேனில் மீதி இருந்த எண்ணெயை இப்போ மிக்சி ஜாரில் ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம இப்போ தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருக்கிறதுனால இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட கெட்டுப்போகாமல் இருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடைசியாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டிடலாம். இப்போ நமக்கு சின்ன வெங்காய கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ்க்கு வானதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.